ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன, அதாவது இயற்பியல் வேதியியல் என்றால் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, வேதியியல் அதாவது கெமிஸ்ட்ரி, வாட் இஸ் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி வேதியியல் என்றால் என்ன, அந்த வீடியோன்னு நான் ஒன்று போட்டிருக்கேன். அதை எப்படி படிக்கணும்னு நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட கண்டினியூஸ் தான் இது, ஓகேவா? அப்போ அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். அப்போ அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூஸ். இப்போ கெமிஸ்ட்ரியோட ஒரு பிரான்ச் தான் என்னென்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அப்போ கெமிஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை நம்ம படிக்க முடியும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாபிக் என்னென்னா, வாட் இஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, தமிழ்னா இயற்பியல் வேதியியல் என்றால் என்ன. இப்போ இதுக்கு சிம்பிள் ஆன்சர் சொல்லணும்னா, எப்பவும் போல பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அதுதான் அறிவிய வேதியியலின் ஒரு பிரிவு, இப்படி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்குறதுக்கு தான் இந்த தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆட்டம்ஸ் பற்றி நல்லாவே பார்த்துட்டோம். அப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இந்த மூணு தான் அதோட ஒரு பிரான்ச், கெமிஸ்ட்ரியோட ஒவ்வொரு பிரான்ச். அப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆட்டம்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அப்போ இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எதை பற்றி பார்க்க போகிறோம், அதுதான் இந்த வீடியோ, ஓகேவா? அப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கெமிஸ்ட்ரியிலானே நம்ம எப்போவுமே ஒரு ரியாக்ஷன் பற்றி தான் பேசுவோம். அப்போது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அங்கே ரியாக்ஷன் எதுவும் நடந்துட்டா அப்படின்னா அதுதான் அங்கே உள்ள விஷயம். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த கெமிஸ்ட்ரினாலே என்னது இருக்க போகுதுன்னா, ஒரு ரியாக்ஷன் இருக்க போகுது. அப்போ அந்த ரியாக்ஷன் எல்லாமே நடக்குமா அப்படின்னா இல்லை. அப்போ இந்த ரியாக்ஷனோட பாசிபிலிட்டிஸ் பற்றி பார்க்கறது தான் என்னன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. தமிழில் சொல்லணும்னா, இப்போ கனிம வேதியியலில் வந்து நம்ம கனிமங்கள் பற்றி, அதாவது ஆட்டம்ஸ் பற்றி நல்லாவே பார்த்துட்டோம், அணுக்கள் பற்றி. அப்போ இங்கே இயற்பியல் வேதியியலில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, இப்போ நிறைய வினைகள், வேதி வினைகள் வந்து நடக்குது உலகத்தில். அப்போ அந்த வேதி வினைகள் எல்லாமே சாத்தியமானதா இல்லைனா சாத்தியமற்றதா, அப்போ அது எப்படி நடக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் என்னென்னா இயற்பியல் வேதியியல். வாங்க இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, இப்போ ஏ பிளஸ் பி, அது வந்து ஒரு ரியாக்டன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம எடுத்துருக்கிறது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு என்னவோ மாறுதுன்னா ப்ராடக்ட், சி பிளஸ் டிங்கிற ஒரு ப்ராடக்டாக மாறுது. இப்போ எந்த ரியாக்டன்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி ப்ராடக்டாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால், அது வந்து யாராலேயே நம்ம அப்படி சொல்ல முடியாது, எல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்டால். அப்போ ப்ராடக்ட் வந்து, அதாவது ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாறணும். இது வந்து எல்லா டைம்லையுமே என்ன கிடையாதுன்னா, பாசிபிள் கிடையாது. அப்போது அந்த பாசிபிள் எது, பாசிபிள் இல்லாதது எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த ரியாக்ஷனையே நம்ம கேரி அவுட் பண்ண முடியும், ஓகேவா? அப்போ பாசிபிள் எப்படி, பாசிபிள் என்னென்னா எப்படி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னென்னா, நம்ம அடுத்து ஒரு தியரி படித்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுக்கு ஒரு சின்னதாக உண்டு, அதை மட்டும் நம்ம இன்ட்ரோவில் பார்த்துடலாம். இப்போ இதுதான் என்னென்னா எனர்ஜி டயக்ராம். இப்போ இந்த எனர்ஜி டயக்ராமில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ரியாக்டன்ஸ் இருக்குது, அது ஒரு எனர்ஜி கிடைச்சோடனே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்போது அந்த எனர்ஜி வந்து நம்ம ஒய்எக்சிஸில் மார்க் பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தோடனே அது வந்து அந்த மேக்ஸிமம் லெவல் அடையுதோ அதுக்கடுத்து ப்ராடக்டாக மாறுது. அப்போது ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு, அதுக்கு சம் எனர்ஜி தேவை. அப்போ அந்த எனர்ஜி இருந்து நமக்கு வந்து ப்ராடக்டாக மாறுது. அப்போ அந்த எனர்ஜி இல்லாமையும் ப்ராடக்டாக மாறுமான்னு கேட்டால் ஆகும், ஆனால் எல்லாமே ஆகாது. அப்போது எனர்ஜி எதுக்குலாம் தேவை, எதுக்கு தேவையில்லை, எந்த ரியாக்ஷன் நடக்காது, இதெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த ரியாக்ஷனை எடுத்து நம்ம பண்ண முடியும். தமிழ்லேயும் அதே தான். ஆனால் என்ன, நம்ம ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்னு பார்த்தது வினைப்பொருள், இங்கே வந்து வினை விளைபொருள். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது அனைத்து நேரமும் சாத்தியமற்றவை. எல்லா நேரமும் எல்லா ரியாக்ஷனும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது எல்லா ரியாக்ஷனும் எல்லா நேரமும் நடக்காது, அதுதான் இங்கே சொல்ல வர்றது. அப்போது ரியாக்ஷன் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட டைமில் தான் நடக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறச்சில் வினைப்பொருள் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஆற்றல் கிடைச்சாதான் என்ன பண்ணுவோம்னா, வினை விளை பொருளாக மாறி போகும். அப்போ அந்த டெம்பரேச்சரும் அதுக்கு முக்கியம்தான். அப்போ இந்த இது ஆற்றல் கிடைக்காமையே கூட மாறி போகிற மாதிரி நமக்கு வினைப்பொருள் வந்து இருக்குது. அப்போ வினைவிளை பொருள் வந்து ஆற்றல் வந்து கிடைச்சும் போகலாம், இல்லாமையும் என்ன பண்ணலாம், ஒரு வினை விளை பொருளாக மாறலாம். அப்போ அது வந்து தன்னிச்சை வினை, தன்னிச்சையற்ற வினை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. தன்னிச்சைனா என்னது, தன்னாலே நடக்கிறது. தன்னிச்சையற்ற வினைனா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆற்றலை கொடுக்கறது. இங்கிலீஷில் என்னன்னா அது ஸ்பான்டினிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பான்டீனியஸாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்படியே அது நடக்காதுன்னா நான் ஸ்பான்டினிட்டி, அதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம எனர்ஜி கொடுத்தோடனே தான் அது என்ன பண்ணுவோம்னா, அந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணி அது வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும், ஓகேவா?
சொல்ல போனா பிசிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறது இதுதான், அதாவது இயற்பியல் வேதியியல்னா இதுதான். ஆனா இப்போ நம்ம அந்த ஒய்ங்கிற க்வெஸ்டினுக்கு வரும். இப்போ ஏன் இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் த கெமிக்கல் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிரின்சிபல், அந்த பிரின்சிபல் அந்த தத்துவத்தெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தத்துவங்கள்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இண்டஸ்ட்ரீஸ்ல அப்ளிகேஷன், அதாவது நம்ம ஒரு தமிழ்ல பார்த்தாலே தெரியும் தொழிற்சாலைகள்ல பயன்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி நிறைய வீட்லயே கூட அப்ளை பண்றதுக்கு நமக்கு தெரியும். அது வீட்லயே அப்ளை பண்ற தொழிற்சாலையில அப்ளை பண்றதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு ரியாக்ஷன் தான் எல்லா இடத்துலயும் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனியில அதை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ஒரு ரியாக்ஷனை அவங்க கேரி அவுட் பண்ணணும். அந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிளா இல்லையான்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த ரியாக்ஷனையே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை இப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நடக்குமா நடக்காதானே தெரியாம அந்த ரியாக்டன்ஸை மட்டும் போட்டு வைக்காங்க. அப்போ அந்த ரியாக்டன்ஸை மட்டும் போட்டு வச்சோன்னே என்ன ஆயிரும், அந்த ரியாக்டன்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா ஃபார்ம் ஆகாது இல்லை, அப்போ அது வேஸ்ட் தானே, அப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி வேஸ்ட் ஆயிரும். அப்போ அந்த வேஸ்ட்டை குறைக்கிறதுக்கு தான் நமக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிரின்சிபல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த ரியாக்ஷனை நம்ம தியரிட்டிக்கலாகவே இது பாசிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து பாசிபிளா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிரின்சிபல், அதாவது அடிப்படை தத்துவங்களை நம்ம படிச்சுதான் ஆகணும். இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிரின்சிபல், அதாவது அதை அடிப்படை தத்துவங்களை புரிஞ்சுக்கிற மூலமா நம்ம எப்படி இதை லைஃப்ல யூஸ் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது என்னன்னா, இதை தான் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் நிறைய நம்ம வீட்டில் கூட ரியாக்ஷன் என்னென்ன கேரி அவுட் பண்ணாலும், அதாவது ஏதோ ஒரு லேபரேட்டரிஸ்ல பண்றாலும், அதுக்கு மெயின் அதாவது பேசிக்கா இருக்கிறது இதுதான். எப்படின்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறோம், அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராடக்டை என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரியாக்டன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து கரெக்டாக நடந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனால் தான் என்ன பண்ண முடியும், அவங்க செல் பண்ண முடியும். இப்போ அந்த ப்ராடக்டே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, அந்த கெமிக்கல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்னென்னா காஸ்ட்லி. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வேஸ்ட் பண்ணிட முடியாது. அப்போ அந்த ரியாக்ஷன் கரெக்டாக நடக்கும்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஈஸியாக அதை எடுத்து பண்ண முடியும். அதுலேயும் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சு பண்ணுறது கிடையாது, பெரிய பெரிய ஒரு ராட்சச அளவுக்கு உலைன்னு சொல்லுவாங்க, ராட்சச உலைன்னு சொல்லுவாங்க, அந்த அளவு பெரிய அளவில் செய்கிறது டன் கணக்கில். அப்போ அதெல்லாம் வேஸ்ட் ஆகுச்சுன்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக நமக்கு வேஸ்ட் ஆகும். அப்போ நமக்கு பிரின்சிபல், அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட பேசிக் பிரின்சிபல் தெரிஞ்சாதான் அந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிளா இல்லையா நம்மளே கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ அது மூலமாவே நம்ம என்ன பண்ணிடலாம், ரியாக்ஷன்ஸை அங்கே கேரி அவுட் பண்ணலாம். அப்போ அந்த ரியாக்ஷனுக்கு தேவையான ப்ரெஷர், டெம்பரேச்சர், அந்த கண்டிஷன், எவ்வளோ எனர்ஜி தேவை இல்லைன்னா எனர்ஜி தேவை இல்லையா, அதெல்லாம் நம்ம இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிரின்சிபல் தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து அதை கற்றுக்கலாம். அப்போ இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிரின்சிபல் கற்றுக்கிறது மூலமா இப்போ தெரியுதா எவ்வளோ லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு. அப்போ இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாபிக் ஃபுல்லாகவே நம்ம டெப்தா படிக்கிறது என்னன்னா, அந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிளா இல்லையா அதை பத்தி தான் நம்ம மெயினாக படிப்போம். ஆனா அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத பத்தி நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில படிக்க மாட்டோம். அப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில உள்ள ரியாக்ஷன் நடக்குது நடக்கலங்கிறத நம்ம படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்னா, நம்ம மூணு க்வெஸ்டின், அதான் என்னன்னா வாட் ஒய் ஹவ், அதான் இந்த மூணு க்வெஸ்டின் தமிழ்ல என்னன்னா என்ன எதற்கு எப்படி. இந்த க்வெஸ்டினை ஒவ்வொரு இதுக்கும் கேளுங்க, நல்லா படிங்க, நல்லா படிச்சீங்கன்னா எல்லாமே புரியும். அப்போ நம்ம வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்ம பெரிய ஆள் ஆனோன்னா நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் எவ்வளோ பெரிய ரியாக்ஷன்னாலும் கேரி அவுட் பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸ் கூட வைக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.